வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் 2016 ஆண்டின் சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக நியூஸ்ஃபர்ஸ்டின் பணிப்பாளரும் பொது முகாமையாளருமான யசரத் கமல் சிறி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் வருடாந்த மாநாடு ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் நடைபெற்று வருகின்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் 40வது வருடாந்த மாநாடு இன்று மாலை ஆரம்பமானது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் கலந்து கொண்டிருந்தார். சத்ய வசன் தமிழ்நாசலாகே மே ஆயத்தனை சுரக்ஷிதாய் எஹி ஸ்தாவரத்வய நிசகாய் உண்மையிலும் உங்கள் நிறுவனம் பாதுகாப்பானது, இதன் ஸ்திரத்தன்மையில் சந்தேகம் இல்லை. இதற்கு பிரதான காரணம் ஒன்றுள்ளது. தனியார் நிறுவனங்கள் பல சந்தர்ப்பங்களில் லாபத்தை ஈட்டும் நோக்குடனே செயற்படுகின்றன. முன்னேற்றகரமான செயற்பாடுகளூடாகவே எந்த நேரமும் லாபத்தை தனது நிறுவனத்திற்கு பெற்றுக்கொள்ள முடியும். எனினும் மகாராஜா நிறுவனம் முதலாளித்துவ சந்தைக்குள் மனிதநேய செயற்பாடுகளை மாத்திரமே முன்னெடுக்கின்றது. பணத்தை மட்டும் ஈட்டி நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என இந்த நிறுவனம் நன்கறிந்து கொண்டுள்ளது. தனே உற்பத்தியே கரலா ரட்டக சௌபாகிய கிரியாத்மக கரணமாறு. மத தலைவர்கள், அதிதிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பல நிறுவனங்கள் ஊடாக பல்வேறு துறைகளில் இலங்கை மக்களுக்காக சேவையாற்றிய நிறைவேற்று அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். மிக கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வின் முதல் அம்சமாக வருடத்தின் சிறந்த நிறைவேற்று அதிகாரியை தெரிவு செய்வதாகும். வருடத்தின் சிறந்த நிறைவேற்று அதிகாரிக்காக ஷிரான் மனுக்குல சூரிய, கலாநிதி கே கோட்டியன், எஃப் எம் முஷாமேல், ராம்ஷி காசிம், யசரத் கமல் சிரி ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது நியூஸ்ஃபர்ஸ்டின் பணிப்பாளரும் பொது முகாமையாளருமான யசரத் கமல் சிரி வருடத்தின் சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிறுவனத்திற்கு நான் வருகை தந்து 20 வருடங்களாகின்றன. இந்த காலப்பகுதிக்குள் அறிவுசார் விடயங்கள் பலவற்றை கற்று வெற்றி கண்டுள்ளேன். அந்த வெற்றிகளுக்குள் விசேடமான வெற்றியை தான் நான் இன்று பெற்றுள்ளேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் பலருக்கு நன்றி கூற விரும்புகின்றேன்.